இங்கேக்கான தூதுவர் திருமதி சாரா ஹால்டன் அவர்கள் யாழ் மாநகர சபைக்கு விஜயம் செய்து என்னோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த கலந்துரையாடலிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசினோம். குறிப்பாக ரீகன்சிலியேஷன் நல்லிணக்கம் தொடர்பாகவும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபைகளுடைய தேர்தல்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் பேசினோம். எங்களுடைய கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக நான் பிரித்தானிய தூதுவரிடம் பல்வேறு விடயங்களை நான் சொன்னேன். இந்த பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணுவதற்கு எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியது ஒரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயம் என்பதை நான் வலியுறுத்தி கூறியிருக்கின்றேன். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய அனுமதியை வழங்குவதில்லை. குறிப்பாக பலாலி விமான தளத்தை இயங்க வைப்பதிலே அரசாங்கம் காலதாமதங்களை செய்து வருகிறது. அதே போன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தை நடத்துவதில் கூட பல்வேறு தாமதங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்கின்ற விடயங்களை கூட நான் அவர்களுக்கு தெரிவித்தேன். அப்பொழுது ஒரு விடயத்தை கோரினார். ஜூகேயிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய நகரங்களோடு நீங்கள் இரட்டை நகர் உடன்படிக்கைகளை செய்யுமாறு என்னிடம் வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுதும் நான் சொன்னேன், ஏற்கனவே கிங்ஸ்டன் மாநகரத்தோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ஆனால் தற்சமயம் இலங்கை அரசாங்கம் வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய மாநகரங்களோடு இரட்டை நகர் உடன்படிக்கைகளை செய்வதை தடை விதித்திருக்கிறது என்ற செய்தியையும் நான் அவருக்கு சொன்னேன். எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக பல்வேறு விடயங்களை அழுத்தங்களை இலங்கை அரசாங்கம் மீது பிரயோகிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம். மிகவும் ஒரு சாதகமான ஒரு கலந்துரையாடல். எங்களுடைய கருத்துக்களை மிகவும் உன்னிப்பாக பிரித்தானிய தூதுவர் அவர்கள் கேட்டறிந்திருக்கின்றார்.